கோயம்பேடு முதல் வானகரம் வரை நேற்று இரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் மதிவேந்தனின் காரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டது. வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் காவல்துறை வாகனம் சைரன் ஒலி எழுப்பி அமைச்சரின் காருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது. மதுரவாயில் ஏரிக்கரை சிக்னல் விளக்கில் எரியாதது, போக்குவரத்து காவலர்கள் சரிவர பணியில் இல்லாதது, குறுகிய சாலையில் உள்ள திரையரங்கம் ஆகிய காரணங்களால் கோயம்பேடு வானகரம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கை வாசல் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெங்கை வாசலில் நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால் பணம் தருவதாக கூறி கிராம மக்களை ஊராட்சித் தலைவர் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. கூட்டம் முடிந்த நிலையில் ஊராட்சித் தலைவரின் ஆதரவாளர் மக்களை வரிசையாக நிற்க வைத்து பணம் வழங்கினார்.